கல் வந்து தொப்புன்னு ஒருத்தர் போட்டாங்க. நல்ல பெரிய அகலமான குளம், அதில் இவ்வளோ பெரிய கல்லில் தொப்புன்னு போட்டாங்க. என்னாவும் அப்படி சுற்றி என்னாவும் வேவர் வேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அலைகள் தோண்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நேற்று ரெண்டு நாளாக கிளாஸ் தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, இப்போ கேள்வி கேட்ப நீங்கள் பதில் சொல்லணும். அலை என்பது சமநிலையை நோக்கி நடக்கிற முயற்சியா இல்லை என்ன அப்படின்னா என்னன்னு புரியுதா? நான் கேட்குற கேள்வி என்னன்னு புரியுதா? ஒரு அகலமான குளம் இருக்குது, அமைதியாக இருக்குது, அதில் எந்த சலனமும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. ஒரு கல் ஒருத்தர் போட்டாங்க, வேவிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வேவிங்கோட நோக்கம் என்ன? சரி, அது அதனுடைய அதனுடைய செயல்பாடு அது எதை நோக்கின்னு கேட்குறேன். சிறப்பு, அதை தான் முக்கியம். அதாவது அந்த அலை ஏற்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்படி ஒரு பெரிய அலையாக இருக்கும், அடுத்தது அதுக்குன்னா கம்மியாக இருக்கும், அடுத்த லெவலில் இன்னும் குறைஞ்சிரும், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், மறுபடியும் பழைய நிலைக்கு நேச்சராக போயிடும். அது மாதிரி நமக்கு ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திடுறாங்க, நம்மளை திட்டிடுறாங்க, நம்மளை கேவலமாக சொல்லிடுறாங்க, இல்லை நாமளே ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டுறோம், அது மாதிரிலாம் வந்து நம்ம மனசு தெளிவாக இருக்கிற நேரத்தில் ஒரு கல் டொப்புன்னு உளுந்துருது. நாம் என்ன பண்ணோம், சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுமா? விட்டுட்டிங்கன்னா என்னாகும்? அதுதான் இதை கண்டுபிடிக்கிறது தான் என்ன நம்ம எல்லாம் இவ்வளோ நேரமாக ஃபுல்லாக பண்ணுற பயிற்சி எல்லாம் பயிற்சி இல்லை, தெரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதுதான். நம்ம மனசுக்குள்ளே நமக்கு வேலையே இல்லைங்கிறதுல முதல்ல நீங்கள் வந்து தீர்க்கமாக முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சுருங்க. நமக்கு வேலைலாம் எங்கே இருக்குது? நமக்கு உள்ளையா நமக்கு வெளியிலையா? உள்ளே நமக்கு வேலையே கிடையாது. அறிவுக்கு வேலை வெளியில் தானோ தவிர நம்ம மனசுக்குள்ளே இல்லவே இல்லைன்றதெல்லாம் முதல்ல தீர்க்கமாக முடிவு பண்ணி முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னா கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஓகேவா?